ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்டா ஃபிஷ் வந்துட்டு ரெண்டையும் இதில் வந்து மேல் பீட்டாவும் இதில் வந்து ஃபீமேல் பீட்டாவும் வந்து போட்டுடலாம். பார்த்திங்கன்னா வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து ரொம்ப கலங்கலாகிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து விட்டுடலாம் அப்படின்ட்டு இதிலேயே அப்படியே கொஞ்ச நேரம் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுற போகிறோம். ஆக்சுவலாக இந்த பேக் வந்து இதில் போதலை. ஸோ இந்த மாதிரி மக் எடுத்துக்கோங்க. மக்கில் வந்துட்டு அப்படியே நம்ம வாட்டரை உள்ளே விட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு இந்த வாட்டரையும் இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்கில் போட்டாச்சு. மக்கில் போட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டும் நம்ம வந்து இந்த பவுலில் வந்துட்டு நம்ம பீட்டாஸ் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீட்டாஸ் வந்து ப்ளூ பீட்டா, நல்லா ப்ளூ கலரில் ஒரு சூப்பராக இருக்குது. நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் பீட்டாவையும் வந்துட்டு இந்த டபுள் இந்த பவுலில் போட்டுடலாம். குட்டி ஜாரில் நம்ம அதே மாதிரி வந்துட்டு வாட்டர் பேக்கெட்டை வந்துட்டு நம்ம இந்த மக்கில் போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 30 மினிட்ஸ் அப்புறம் அதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேல் பீட்டாவை இப்போ போட்டுடலாம். நான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணலை, அதே வாட்டர்லேயே அப்படியே போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா வாட்டர் கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து அதே வாட்டரில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். போட்டாச்சு. நம்ம நாளைக்கு வந்துட்டு நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா?